கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தலைப்புல நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதாவது கடக ராசிக்கு ஏன் இன்னும் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது? ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது, பொது பலன்கள் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது இந்த ராசிக்கு நல்லா இருக்கிறது, இந்த ராசிக்கு இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏராளமான பேருக்கு அது நடைமுறையில் ஒத்து வர்றது இல்லை. பலன்கள் வந்து பிசுக்கு விடுகிறது. அதன் காரணமாக சிலருக்கு வந்து ஜோதிடத்திலேயே ஒரு அபநம்பிக்கை ஏற்படுகிறது. இது எங்கேருந்து இந்த காரணங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கடக ராசி அன்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிதுன ராசி கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எப்படி என்றால், இந்த ரெண்டுக்கும் சனி பகவானோட ஆதிபத்தியங்கள் வந்து, இப்போ மிதுனத்துக்கு எடுத்துக்கொண்டால் 8-9 ஆதிபத்தியம் வருகிறது, கடக ராசிக்கு எடுத்துக்கொண்டால் 7-8 ஆதிபத்தியம் வருகிறது. அப்போ அஷ்டமாதிபத்தியம் என்பது வந்து பெரும்பாலும் இந்த ராசி ரெண்டு ராசிகளுக்கு காமனாக வருகிறது, அதனால தான் இவ்வளோ துன்பம். அதே மற்ற ராசிலன்னு வச்சுங்க, இப்போ சனி பகவான் வந்து மேனத்துக்கு செல்கிறாரு, அப்போ நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது, ஏன்னா மற்ற 12 ராசிகளை சுற்றிட்டு வரும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நீதி தேவனாகிய கர்ம கிரகமாகிய சனி பகவான் வீட்டில் நேரடியாக சனி உட்காரும் போது தான் இந்த பிரச்சனைகள் வரும். இது 30 வருஷங்களுக்கு ஒரு சமயம் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் வந்து இப்போ பாருங்கள், மகரத்தில் சனி இருக்கும்போது உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, சனி பகவான் குரு இருக்கும்போது. ஏன்னா இந்த 30 வருஷத்தினுடைய பலன், ஒட்டு மொத்த கர்ம பலன் வந்து அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஆயுளுக்காரகனாகிய கலியுக நீதி கர்த்தாவாகிய சனி பகவானுக்கு அந்த பங்கு உண்டு. அதனால தான் அவர் வந்து அவருடைய கடமைகள் பர்ஃபெக்டாக செய்தாக வேண்டும். அதனால தான் 10ஆம் வீடு 11ஆம் வீடு கால புருஷ தத்துவ ராசிக்கு சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன உங்களுக்கு புரியுமோ, அதாவது ஒரு மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம், மனுஷனே கிடையாது, இந்த பூமி மேலே வாழ்கின்ற சமஸ்த ஜீவராசிகள் வந்து உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் அடிப்படையில் கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக அந்த உழைப்பின் அடிப்படையில் அவங்க உயிர வேண்டும். ஆக உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் வந்து முன்னேறாதன்ற ஒரு அடிப்படையில் நிரந்தரமான ஒரு வெற்றி தரதுக்காக தான் சனி பகவான் வந்து நீண்ட வருஷங்கள் ஆண்டு கிரகமாக ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு ராசியிலும் சுற்றி வருகிறது. அப்படி வரும்போது இப்போ கடக ராசிக்கு வந்து அஷ்டம சனி நடந்திருக்குது. அஷ்டமத்து சனி பயங்கரமான கஷ்டம் இல்லைங்களா? கரெக்டு. ஆனால் நிறைய பேர் வந்து அஷ்டம சனி வந்து 8 சனி இருக்கிறதுனால சொந்த வீடு தொந்தரவு கொடுக்காதுன்னா சில வகையான நன்மைகள் ஒரு 10% செய்யலாம். ஆனால் 90% கர்ம கிரகமாகிய சனி பகவான் வராங்கன்னாவே, அஷ்டம சனி கண்டக சனி 6.5 சனி வரதுன்னாவே, நமக்கு வந்து வாழ்க்கையில் சரியான துன்பங்களை பாட்டங்களை புகட்டுறதுக்காக தான் வர்றதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மனதளவில் ப்ரிப்பேர் ஆக வேண்டும். இப்போ மேஷராசிக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் 2 ஆதிபத்தியங்களை பாருங்கள், 7-8. அப்போ அஷ்டமாதிபத்தியம் அண்ணும்போது அஷ்டமத்தில் சனி வராருன்னு என்ன விஷயம் தெரியுமோ, ஏற்கனவே கண்டக சனிக்கு 2.5 வருஷம் ஆட்டி படைச்சாச்சு, அந்த டைமில் எந்த வேலையும் இல்லை, டோட்டலாக முடக்கி போட்டாச்சு. அஷ்டம சனி காலத்திலாவது கொஞ்சம் ஒரு இது பண்ணலாமான், இது ஒரு வகையான அஷ்டமச்சினி தான், அதாவது இது ஒரு வகையான ஆல்ட்ரேஷனு தான். ஏன்னா இங்கே என்ன ஆகுது, அதாவது கண்டகச்சனி அஷ்டமச்சனியாக வருது. அப்போ இது ஒரு 5 வருஷம் ஆகி போச்சு, அங்கே 7.5 இன்னொரு 2.5 வருஷம் சேர்ந்து அடிக்குது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த அர்த்தாஷ்டமச்சனி, இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி என்ற 7.5 அங்கே வந்து 7.5 3 ராசி, ஆக மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு, 15 வருஷம் காலிங்க. அப்போ மனுஷனுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டில் வந்து 7.5 சீனே வரணுமான அவசியம் இல்லை. கண்டக சீனி வந்தாலோ அஷ்டம சீனி வந்தாலோ அர்த்தஷ்டம சீனி வந்தாலோ அந்த ஒரு ராசிக்கேற்ற ஒரு படிப்பினைகளோ கஷ்டங்களோ கொடுக்கறதுக்கு வந்திருக்குது. ரைட்டுங்க, பரவாயில்ல, எது இருந்தாலும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ராசிகளை தான் எல்லாம். அப்போ அஷ்டம சீனி அண்ணும்போது அதனுடைய பொருள் என்னன்னா, அஷ்ட கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். 8 வகையான கஷ்டங்கள் இருக்குது. இதை நாங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னா, இந்த அவமானப்படுறது, அசிங்கம் படுறது,
கோர்ட்டு கேஸு வழக்கு ராஜ்யம் கடன் தொல்லை ஊறுவிட்டு செல்லுதல் தற்கொலை பண்ணி கொள்வதல் இது போன்ற மோசமான விளைவுகள் எல்லாம் விளைவிக்கக்கூடியது சனி பகவான். ஏன்னா அவருக்கு தயாதாட்சியமே கிடையாது இல்லையா, கர்ம விலை கர்மபலன் படி அவரை செயல்பட வேண்டும். அந்த கர்மபலனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அவங்களால் பண்ண முடியாது. இப்போது அஷ்டம சனி காலத்தில் கடந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டக சனி விட்டதுக்கப்புறம் அஷ்டம சனிக்கு வந்துட்டீங்க, ஓரளவுக்கு அஷ்டம சனினா இன்னொன்று இருக்குது நமக்கு. இந்த ரெண்டு ராசிகளை பொறுத்து போகிறே சனி பகவான் வந்து கடக ராசிக்கு வந்து பகை, அது நம்ம நன்றாக பார்க்க வேண்டும். சந்திரன்னா சந்திரனை கடக ராசிக்கு அதிநாதன் சந்திரன் தானே, சந்திரன்னா யார், மனம் புத்தி உடல் இந்த மூணுக்கும் இவன் பாதிப்பு கொடுப்பாரு. அப்போ மனசுக்கு பாதிப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னு புரியாத சூழ்நிலை உருவாக்கிடுவார், அவனுக்கு மனசே தெளிவாக ஓடாது. அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு ரெண்டு நிலைகள் இருக்குதுன்னு நன்றாக அறிவீர்கள். அதாவது வளர்ப்பிறை என்ற தேய்ப்பிறை என்றது, மற்ற 12 ராசியில் எந்த ராசிக்கு இல்லாத ஒரு நிலை வந்து கடக ராசிக்கு இருக்குது. அப்போ வந்து வளர்ப்பிறை என்ன வேக்சிங் மூணு, தேய்ப்பிறை என்ன வேனிங் மூணு. ஒருத்தரை வந்து நமக்கு வந்து பயங்கரமான பௌர்ணமி நிலா மாதிரி வாழ்க்கையை பிரகாசம் செய்ய வைப்பார், ஒவ்வொருத்தரை வந்து அப்படியே குறுக்கி இருட்டில் வந்து அதாவது குருட்டு இருட்டில் போட்டு நம்மளே சித்திரவதை பண்ணுவார். இந்த ரெண்டு ஃபேஸஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது என்பது கடகராசி நம்மளுக்கு இருக்குது. ரைட்டுங்க, அது பரவாயில்ல. இப்போது கடகராசி ராஜலக்னம் எப்படி சொல்கிறீங்க அப்போ நீங்கள், கடகராசி ராஜலக்னம் கடகராசியில் பிறந்தவங்கள எல்லாம் பெரிய பெரிய அரசர்களை சக்கரவர்த்திகளை மகான்கள் ஈவன் பகவான் ராமாபிரானு கூட கடகலக்னத்தில் கடகராசியில் தானே பிறந்திருக்கார் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டதுண்டு. இதுக்கு என்னென்ன கடகராசிக்கு ஏன் ராஜலக்னம்னு சொல்லியிருக்காருன்னா, கடகராசிக்கு 10 வீடு செவ்வாய் வீடு வருது, வாக்ஸ்தானாதிபதி சூரியன் போய் 10 வீட்டில் உச்சத்தில் உட்கார்றாரு. ஆக இந்த ரெண்டு அரச கிரகங்களை வந்து 10 வீட்டில் கேந்திரத்தில் பாவக்கிரகங்களை கூடி இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய அரசர்கள் எல்லாம் இந்த கடகலக்னத்தில் தான் பிறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்ஸ்தானாதிபதி சூரியனாக இருக்கிறதுனால சூரியன் வந்து சத்திய, அதாவது இப்போ சத்யரிச்சந்திரன் இவங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, வாக்கு தவறாதவங்க, உயிராவது விட்டுடுவாங்க தவிர வாக்கு தவற மாட்டாங்க. ராமாவீரான் வாக்கு காட்டுக்கு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு வாக்கு தவறாது, ஏன்னா சூரியன் கொடுத்துருக்கா அத்தகையானவர். அதனால தான் வாக்ஸ்தானாதிபதி உச்சமாக அடைந்தாலும் அவர் தன்னுடைய வாக்குக்காக எதுவும் துறக்கக்கூடிய நிலை கொண்டவர்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து மகாபலி சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ராசிலேயே வந்து குரு வந்து உச்சம் அடையக்கூடிய ராசி. குருவன்னா யாரு, விவேக வைராக்கியங்கள் உடையவர். அதாவது எது வேணுமானாலும் ஒரு வைராக்கிய போக்கில் ஒரு விரக்தியான பாதையில் வந்து, ஏன்னா ஞான வைராக்கியம் நிரம்பிய ஒரு குரு பகவானாக உச்சம் அடையக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால தான் எது மேலே பற்று இல்லாத பற்றற்ற சூழ்நிலை தள்ளப்படக்கூடிய நிலை என்பது கடகராசி நம்மளுக்கு இருக்கும். ரைட்டுங்க, இப்போ கடகராசிக்கு நமக்கு எப்போலேருந்து டைம் நல்லாயிருக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க. நாங்கள் படாத கஷ்டம் கிடையாது, அனுபவிக்காத வழிகள் இல்லை, கடனால் நாங்கள் படாத பிரச்சனைகள் இல்லை. எங்கு சென்றாலும் வேலையில் பளுச்சுமை, எவ்வளோ கஷ்டப்பட்டு ராப்பகலை வேலை செஞ்சாலும் அங்கீகாரம் என்பது கிடையாது. வேலை செஞ்சும் திட்டு வாங்க வேண்டியது இருக்குது, வேலை செய்யாமலும் திட்டு வாங்க வேண்டியது இருக்குது. குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லை, எந்த முயற்சி எடுத்தாலும் 1-10 தடவை சுத்தினாலும் நடக்க மாட்டேங்குதுங்க. சுகம் என்றதுன்றதே இந்த அஷ்டமஜினி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க. ஒரு சொந்தம் பந்தம் நல்லது கெட்டது எதுவும் எங்களால் வந்து அனுபவிக்க முடியல. பிள்ளைகளால் நம்ம ஒரு நிம்மதி பெறலாமன்னா அவங்களும் இடாக்கூடமாக ஏதோ ஒரு குழப்பம் வந்து கொண்டு இருக்குதுங்க. கடனுக்காரன் வந்து ஓய்விட மாட்டேங்கிறா, சம்பந்தம் இல்லாத வழக்குகள் என்ன வந்து துரத்துதுங்க, சம்பந்தம் இல்லாத எதிர்கள் வந்து தலையை தூக்குறார்கள். யாரோ சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் எங்களை நாடி வருகிறது, அச்சுறுத்தலாக இருக்கிறது, வாழ்க்கையே மர்மமாக இருக்கிறது. தகப்பனார் உறவுகள் கெட்டிட்டு தொழிலில் உயிர்வில்லை, பல பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். லாபங்கள் தொழில் செய்கிறோம், லாபம் வர்றதுன்னா அங்கே ஏதோ ஒரு வகையில் 10,000 வருமா இருந்தால் 20,000 செலவாகுது, கைக்கு மீறிய செலவு. எது பண்ணணுமோன்னு எங்களுக்கு புரியலைங்க. இந்த அஷ்டமஜினி வந்ததுலேருந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து முற்றிலும் முடங்கி போயிச்சுன்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த கடகராசியில் பிறந்த புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் ஆகட்டும், போஷத்தில் பிறந்தவர்களாகட்டும், ஆயுள்யத்தில் பிறந்தவர்களாகட்டும், மூணு ராசிக்கார் வந்து துன்பம் அறிவிக்கிறாங்க. சரிங்க, கடக ராசிக்கு எப்போ நமக்கு விடுதலை, கரெக்டாக இப்போ ஜூன் 30 தேதியிலேருந்து
சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏழு எட்டு கூடையுறை, ஏழுன்னா திருமண வாழ்க்கை, எட்டு மாங்கல்யம் ப்ளஸ் கெட்டஸ்தானம். ஸோ இப்போ இந்த ரெண்டிலும் வந்து சனி பகவான் காரக ஆதிபத்திய சிறப்பு பெற்றதுனால எந்த சனி பகவான் வந்து இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். அதனால்தான் கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம். அந்த ராஜயோகம் நமக்கு தேவையில்லை, ஒரு நன்மை, அட்லீஸ்ட் ஒரு ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் லைஃப். நம்ம பெரிய பெரிய இப்போ எல்லாரும் ராஜா இருந்தால் அப்போ நம்ம என்னத்தை போய் பண்ண முடியும்? நமக்கு எதுவும் தேவையில்லைங்க. இருக்கிறத வேலைகளில் நிம்மதியான ஒரு போக்கு, ஒரு தொந்தர இல்லாத வாழ்க்கை, ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தா போதுமே நினைக்கிறவங்க லட்சம் லட்சம் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாலு மாதம் ரிலாக்ஸு. அப்புறம் குரு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு அளவுக்கு ரிலாக்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு வந்ததுக்கப்புறம் குரு நம்ம ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. குரு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால தான் உங்களை ராசிக்கு வந்து அமிதமான நண்பர், உச்சம் தரக்கூடியவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதியாக இருக்கிறாரு. தன்னுடைய கடமைகளை பெரும்பாலும் பாக்யாதிபத்தியம் பெற்றதுனால எதிர்பாராத நன்மை செய்தாக வேண்டும் என்றது அவர் கட்டாயமான விதி. அதனால தான் நிச்சயமாக நமக்கு வந்து குரு பகவான் நன்மை செய்கிறார். ஆக மே மாதத்துலேருந்து கடகராசி நண்பர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதுக்கு முந்தைய காலம் ஒரு வருஷம் படுத்துட்டார், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த ஆறு மாத அளவில் ஒரு அளவுக்கு அதுக்கு நம்ம கை கொடுக்கும் விதத்தில் இப்போ மறுபடியும் ஜூன்லேருந்து கரெக்டாக நமக்கு வந்து சனி வந்து வக்கரம் அடைஞ்சிருக்காரு. வக்கரம் அடைகிறதுனால ஏற்கனவே இப்போ கெட்ட ஸ்தானங்கள் இருக்கிறாரு. வக்கரம் அடைகிறதுனால நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுப்பார். அதுக்கப்புறம் நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் குரு வக்கரம் வருது நமக்கு, அதுவும் நன்மை செய்யக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆக கடகராசி அன்பில் பெரும்பாலும் நம்ம துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான நேரம் வந்து விட்டதுன்னு நம்ம நினைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஒரு லட்சம் பேர் போஷத்தில் இருக்கிறான், ஒரு லட்சம் பேர் வந்து கடகத்தில், அதாவது இதில் மூணு ராசிக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்க, எதுக்கு இந்த சிக்கல் வருதுன்னா, இப்போ நீங்கள் வந்து புனர்போஷத்தில் பிறந்தவங்கள பாக்யாதிபதி குரு பணம் கொடுத்துருவாருங்க, பிரச்சனைகள் இல்லை. ஆனால் துன்பங்கள் வந்து சின்ன சின்ன துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார், பசங்களால் வேதனை இந்த மாதிரி. அதே மாதிரி போஷத்தில் பிறந்தவங்க டைரெக்டாக சனி பகவானுடைய பிளானெட்டு, சனி பகவானுடைய நட்சத்திரம், கர்மகாரகனாக இருக்கிறதுனால தான் நிச்சயமாக துன்பங்களை சின்ன வயசுலேருந்து அவன் அனுபவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏழு எட்டுனால மருத்துவ செலவுகள், நோய் நொடிகள், கணவன் மனைவிக்குள்ள வேற்றுமை, சம்மந்தம் இல்லாத வழக்கு, டைவர்ஸு, பிரிதல், மனைவினால் வேதனம், துன்பம், இந்த மாதிரி கொடுக்கும். எதுக்கு? போஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அது மட்டுமல்ல, கூட்டு தொழிலில் பயங்கரமான பிரச்சனைகள். ஆயுளியத்தில் பிறந்தவங்களுக்கு புதன், புதனான என்னன்னா நமக்கு மூணு பன்னெண்டு கூடனும் வருகிறான். மூணு பன்னெண்டு கூடவனும் போது முயற்சிகளை முடங்கி போயிடும். வெளிநாட்டுக்கு போய், வெளிநாட்டில் இருந்தால் கூட அங்கே வந்து விபரீத செலவுகள் ஆகி போய், சம்மந்தம் இல்லாத விபரீத எண்ணங்களை ஓடி, புதன் புத்திக்காக இருக்கணும், கல்விக்காக இருக்கணும், கல்விக்காக நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பினாலும் கூட அங்கே சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனையாகி நம்ம அங்கே வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இல்லை கல்வி நிறுவனங்களில் ஏதோ ஒன்று பணம் ஏமாற்றம், இது போன்ற நிலைகள் ஏற்படும். ஆக இந்த மூணு ராசிக்காரருக்கு வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய காலகட்டம் இனிமே இனிமையான துவக்கமாக மாறிவிடும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அடுத்து நமக்கு பாக்கியஸ்தானமானது பிரமாதமாக இருக்குது. இனிமேல் வரவுகள் அதிகமாக வரும், விசேஷமான லாபங்கள் கிடைக்கும். தொழில்ஸ்தானம் பிரமாதமாக இருக்குது, தொழில் வந்து சிறப்பு கொடி கட்டி பறக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இது ரைட்டிங். இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புனர்போஷத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு பகவானுடைய தசாகாலத்தில் அவங்க பிறக்கிறாங்க. அதனால இந்த சின்ன வயசில் தசாகாலம் குரு பகவானால், அதுக்கப்புறம் வரக்கூடிய நமக்கு சனி பகவானும், அதுக்கப்புறம் வரக்கூடிய புத பகவானும், கேத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய புத பகவான், குரு பகவான் நமக்கு அவ்வளோனா நன்மைகளை தரக்கூடிய நிலை இருந்தாலும் கல்யாண காட்சிகள் இந்த மாதிரி தான் கொடுப்பாள். புத பகவான் உங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு விலையை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் வரக்கூடிய கேத்து சுக்கிரன் வந்து பயங்கரமான நன்மைகள் உங்களுக்கு அள்ளி தருவாங்க. ஸோ அதனால தான் எந்த தசைகளில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம், அதாவது குரு தசை சின்ன வயசு நமக்கு கடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி நிச்சயமாக நன்மை செய்வார். சனி நன்மை செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது புதன் உறுதியாக நன்மை செய்வார், வெளிநாட்டு கொண்டு போய் நல்ல நிலை உண்டாக்குவார். அதுக்கப்புறம் போஷத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லையா அப்படின்னு ஆவலைப்படுறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலை, வெளிநாளுக்கு கொண்டு போய் நல்ல ஒரு நிறுவனங்களை உட்கார வச்சு சூப்பராக பண்ணுவார். போஷத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானோட நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அவங்க வந்து புதன் தசை என்றது முழுமையாக படிப்பு கல்வி மற்ற இதில் போயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கல்யாண காட்சிகள் அதெல்லாம் முடிஞ்சிடும். புதனுக்கு அப்புறம் கேத்து வரும்,
அதுக்கப்புறம் சுக்கிரன் நன்மை செய்வான். இப்போ நீங்கள் கேட்கலாம், சுவாமி கடகராசிக்கு வந்து சுக்கிரன் பாதகாதிபதி தானே, ஆனால் உங்கள் ஜென்மத்தில் ஏன் சுக்கர பகவான் மறைஞ்சிருப்பார்? ஏன்னா சுக்கர பகவான் மறைஞ்சிருந்து பாவகிரகங்களோட கூட்டில், பாவகிரகங்களோட பார்வையில் எங்காவது இருக்கும்போது பாதகத்தன்மை மறைந்து விடும். இப்போ எப்படி என்றால், இப்போ வந்து ஜென்ரலாக சுக்கிர பாதகாதிபதி ஏதோ ஒரு பகை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்க நன்மை செய்வார். சும்மா சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது, அந்த நுணுக்கங்களை வச்சு, அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நுணுக்கங்கள் தான், நம்ம ரொம்ப பணம் எதிர்பார்க்கும் போது நமக்கு பணம் வராது, ஆனால் நம்ம பணமே எதிர்பார்க்க மாட்டோம், அப்போ பணம் வரும். அப்போ எங்கே காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஜாதகத்தில் 108 விஷயங்கள் இருக்குது. அதுக்கு இது கடலைன்னு சொல்கிறான், கடலுக்கு வந்து கரை கிடையாது. அந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் கூட நீ கண்டுபிடிக்கணுமன்னா, இப்போ 100,000 பேர் வந்து பூசத்தில் பிறந்திருக்காங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் பெரிய பணக்காரனும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு வேளைக்கு சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுற சனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இது என்னென்னா கர்ம பலன் ஸ்டோரேஜ் தான் நான் சொல்கிறது. பாக்கியஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கும், தொழில்ஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கும், அது பூர்வ ஜென்மத்தினுடைய கணக்கு தான். ஏன்னா மனுஷன் இன்னைக்கு பிறக்கலை, தொடர்ந்து பிறவுகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த பிறவுகள் எடுக்கும்போது இந்த புண்ணியம், அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சாஸ்திரங்களை சொல்கிறது எதுவும் தப்பு இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிறது தான் தப்பு, சாஸ்திரம் சொல்கிறது எல்லாம் உண்மை. நீ தானம் பண்ணு, தர்மம் பண்ணு. இப்போ விளக்க தானம் பண்ணாவே இவ்வளோ புண்ணியம்னு வருது, எத்தனை பேர் விளக்க தானம் பண்ண முடியுது? இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுமையாக இருக்குதே, நீங்கள் வந்து அதாவது எள்ளுக்கு தானம் தான் இது பண்ணப்பா, டெய்லி விளக்கு ஏற்ற அப்படின்னு சொல்கிறோம், எத்தனை பேர் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீ கஷ்டங்கள் வரும்போது தான் கடவுள் நாடி செல்கிறாய், துன்பங்கள் இருக்கும்போது கூட, இன்பங்கள் இருக்கும்போது கூட, தொடர்ந்து பக்தி மார்க்கத்தில் நீங்கள் செல்லும்போது முதல்ல அந்த சூழ்நிலை உங்களுக்கு வராதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது வந்து கஷ்டம் வந்து இப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையிலும் ஒருத்தர்கிட்ட போய் வாங்கினோம்னு இல்லாமல் எந்த காலத்துல பாருங்கள், இயற்கை வருது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஜூலை மாதம் வந்துச்சு, மான்சூன்ஸ் வந்துச்சு, அதனுடைய வேலை பண்ணுதா இல்லையா, எவ்வளோ மழை பொழியுது, ஊர்களை நாசம் பண்ணிட்டு போகுதா இல்லையா, எதுக்குன்னா அந்தந்த நேரத்துக்கு அது வந்து அந்தந்த வேலை செஞ்சுட்டு போகுது, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? அங்கே தான் சிக்கல். மனிதன் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறான், ஆனால் தனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் இறைவன் நாடி செல்கிறான். அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம இன்பத்திலையும் துன்பத்திலையும் இறைப்பால் நம்பிக்கை வைத்திருந்து நாம் தொடர்ந்து செல்லும்போது மிகுந்த நன்மை நமக்கு உறுதியாக கிடைக்கும். ஆக அவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு. அடுத்து நம்ம ஆயிலையும் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு புதனால் புத பகவான் நட்சத்திரம், ஸோ ஆயிலத்தில் பிறந்ததுனால, புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததுனால, இப்போ நமக்கு அடுத்து வந்து புதன் சின்ன வயசு, கேத்து வந்து நோய் வாய்ப்பட்டி, ஆனால் சந்திரனுக்கு ஏற்று ஆகாது. ஏன் ஆகாதுன்னு, இந்த பாம்பு கிரகங்கள் ரெண்டு ராகு கேத்துக்களை தனித்து 3, 6, 11 இருந்தாலே ஒழிய இந்த சந்திரனுக்கு நிச்சயமாக நன்மை செய்ய மாட்டாங்க. ஏன்னா சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் இவங்களால் தானே வருது, இவங்க அவங்களுக்கு பகை கிரகங்கள் நன்மை செய்ய மாட்டாங்க. கூட்டு கிரகங்கள் சேர்க்கையில் நன்மை செய்யப்படலாம், அதெல்லாம் அது நன்மை. அடுத்து சுக்கிரன் சூப்பராக நன்மை செய்வான், அடுத்து சூரியன் சூப்பராக தனாதிபதி, சூரியன் சூப்பராக நன்மை செய்வான், அதுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் சூப்பராக செய்வான், அடுத்து செவ்வாய் பத்து கூடியவன் சூப்பராக செய்வான். பாருங்க, ஒருத்தன் ஆயுதத்தில் பிறந்தான்னா தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து தசைகளும் வந்து அவனை சூப்பராக வந்து டாப் லெவலில் கொண்டு போயிடும். இப்போது பிரபலங்கள் ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது அப்படி தொடர்ந்து ஒரு தசைக்கு அப்புறம் இன்னொரு தசை வந்து அவங்களுக்கு யோகம் தரக்கூடியதாக இருக்கும்போது தான், இப்போ ரெண்டு தசைன்னு வச்சுக்கினீங்க, நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்துக்கு, குரு தசை குரு மகாதசை 16 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு கூட சனி மகாதசை 19 வருஷம், 19, 16 எவ்வளோ 35 வருஷம் மன்னாதி மன்னராக வாழ்ந்துருவான். இதை விட வேறு என்னங்க தேவை நமக்கு? இந்த மாதிரி கிரக கூட்டணி அமைப்புகள் நமக்கு வந்தாக வேண்டும். அப்படி கர்ம பலனால் நமக்கு ஏற்படாத போது அதுக்குண்டாக நட்சத்திரத்தில் அவன் ஜெனிக்கணும், நட்சத்திரம் ஜெனிக்கணும், என்னென்ன நட்சத்திரத்தில் பிறக்கணும்னா என்னென்ன பாவங்களை புண்ணியங்களை செய்திருக்கணும்னு கணக்கு இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஆசிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நட்சத்திரம் தாண்டவன் நீங்கள் நம்ப மாட்டேங்க, பிரசவமே ஆகாது. அந்த நட்சத்திரத்தை அவன் பிறக்கிற வரை டாக்டர்ஸ் எத்தனை ஊசி செலுத்தினாலும் குழந்தை பிறக்கவே பிறக்காது, அதுதான் சூக்ஷ்மம். கரெக்டாக அந்த நட்சத்திர பாதம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உழுவதான போது டக்குன்னு பிறப்பான். இதுதான் யோகம் என்பதை. அந்த நேரத்துக்கு கிரகங்கள் எல்லாம் பலமாக எப்படி இருக்குது, அந்த ப்ளூ பிரிண்ட் கரெக்டாக செட் ஆயிரும், அவன் தான் அரசனாக வாழுவான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்கு. அதனால தான் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கடகராசி அன்பர்கள், அஷ்டமஜன காலத்தில் பயங்கரமான வலிகள் அனுபவிச்சிருக்கீங்க, உளைச்சல்களை மன உளைச்சலை அனுபவிச்சிருப்பீங்க, ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, அவமானங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இதுக்கு எல்லாத்தையும் முடிக்கட்டும் நேரம் என்பது ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து வந்து விட்டது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி வரும் காலங்கள் சூப்பராக இருக்கும், நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்களே இன்னொரு கேள்வி கேட்கலாம், அஷ்டமஜன வந்து நமக்கு விபரீத ராஜயோகம் தருமன்னா,
தரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு லக்கு திடீர்னு ஒரு ஒரு லேண்டு விற்கிறோம், ஏதோ ஒரு ஒரு ரெண்டு லட்சம் 10 லட்சம் லாபம் வர மாதிரி பண்ணுவார். ஆனால் மறுபடியும் அந்த 10 லட்சம் லாபத்துக்கு ஏதோ ஒரு தொழில் காட்டி அந்த தொழில் போட வச்சு லாஸ் பண்ணி வச்சுருவார். இதுதான் அஷ்டமச்சரியனுடைய வேலை. அஷ்டமச்சரியன்னா நம்மளை எப்படியோ துன்புறுத்தாமல் விடாது. கண்டக சேனியன்னா பார்த்துக்கிட்டே இருப்பார், நம்ம கஷ்டங்களை கொடுக்காம போகமாட்டா. ஏழரை சேனன்னா இந்த 7.5 ரவுண்டில் நம்மளை 0 பவுல்ட் ஆக்கி மறுபடியும் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி செய்வான். இந்த பொறுமைகளெல்லாம் நமக்கு பொறுமை இருந்தால் காத்திருக்க வேண்டும். ஆக கட்டகராசி என்பவர்கள், கவலைகள் மறையும் நேரம் வந்து விட்டது. ஆனந்தமாக சந்தோஷமாக வளர்ப்பிறை வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக தயாராகுங்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து சுகி பவான்.